சற்றுமுன் மேலையான தகவல் மகளிர் உரிமைத் தொகை மேல்முறையீடு அமைச்சர் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு அதை என்ன சொல்லப்பாக்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அந்த மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயனாளர்கள் அதிகரிக்கப்பட்ட உள்ளதாக சிறப்பு திட்ட செயலாக துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் அவர்களது வங்கி கணக்கில் செலுத்தும் கலைஞர் மகளிர் தொகை திட்டம் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இரண்டு கட்டங்களாக விண்ணப்ப பதிவு முகாம்கள் நடைபெற்றன அதில் விண்ணப்பிச்சாதவர்களுக்கு சிறப்பு முகாமும் நடைபெற்றது இதில் மூலம் ஒரு கோடியே அறுபத்தி மூணு லட்சம் பேர் விண்ணப்பி விண்ணப்பித்தவர்களின் ஒரு கோடியே ஆறு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரம் பேர் மட்டுமே முதற்கட்டமாக பயனாளர்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டு அவர்களுக்கு தொகை வழங்கப்பட்டது நிராகரிக்கப்பட்டவர்கள் மீண்டும் சரியான அவர்களுடன் மேல்முறையீடு செய்தால் பரிசீலனை செய்து பயனாளர்கள் பட்டியலில் இணைக்கப்படுவார்கள் என்று தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது அதை தொடர்ந்து விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்கள் விண்ணப்பிக்க தவறியவர்கள் என பலர் விண்ணப்பித்த நிலையில் தற்போது ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பேர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் பயனாளர்களாக உள்ளனர் மேலும் பலர் மேல்முறையீடு செய்ய உள்ளனர் அரசு அறிவித்த தகுதி பட்டியலுக்குள் வரும் பலர் விண்ணப்பிக்க தயாராகி தயாராகியிருக்கிறார் தயாராகி 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 வருகிறார் தயாராகி வருகின்றனர் புதிய ரேஷன் அட்டை விண்ணப்பித்து பெற்றவர்களும் இந்த திட்டத்தில் இணைய காத்திருக்கும் நிலையில் தமிழக அரசு சார்பில் இதற்கான அறிவிப்பு மட்டும் வெளியாகாமல் இருந்து வந்தது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுவிட்ட நிலையில் தேர்தலுக்கு பிறகுதான் மகளிர் உரிமை தொகை திட்ட விரிவாக்கம் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று கூறப்பட்டது ஆனால் இந்த திட்டத்தை செயல்படுத்தும் தமிழக அரசின் சிறப்பு திட்ட செயலாக்கறையின் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அரசு அறிவித்த தகுதி பட்டியலுக்குள் வந்து நிராகரிக்கப்பட்ட அனைவரும் தேர்தலுக்கு பின்னர் பயனாளர்கள் பட்டியலில் இணைக்கப்படுவார்கள் என்று கூறியுள்ளார் எனவே ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நிலையில் அதன் பிறகு இது குறித்த அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சிறு சிறு குறைகள் உள்ளனர் நான் மறுக்கவில்லை எதிர்த்த வீட்டில் இருப்பவர்களுக்கு வந்துவிட்டது எனக்கு வரவில்லை பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு வந்துவிட்டது எனக்கு வரவில்லை என்று சொல்லலாம் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்த அத்தனை பேருக்கும் கட்டாயம் ஆயிரம் ரூபாய் அவர்களது வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் தேர்தலுக்கு பிறகு கட்டாயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்